ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கி ஓராண்டான நிலையில் போரின் தற்போதைய நிலை புலம்பெயர்ந்தவர்களின் விவரங்கள் உள்ளிட்டவற்றை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி யுக்ரைன் மீது ரஷ்யா முழு அளவிலான போர தொடங்கி இன்றோடு ஓராண்டு நிறைவடையுது இந்த சூழலில் யுக்ரைன் நாட்டில் எந்தெந்த பகுதிகள் ரஷ்யாவசம் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நீங்க வரைகலையில் சிவப்பு நிறத்தில் பார்க்கக்கூடிய பகுதிகள் தான் இப்போ ரஷ்யாவசம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதுல பஹ்மூத் அப்படின்ற இடத்துல தான் இப்ப வரைக்கும் ரஷ்ய படைகளுக்கும் யுக்ரைனிய படைகளுக்கும் இடையிலான முதல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இருந்து கார்கிவை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்கும் நோக்கில்

சேர்ந்த பிற நாடுகள் உள்பட மொத்தமா நாற்பத்தி மூன்று நாடுகளுக்கு யுக்ரைனிய மக்கள் புலம்பெயர்ந்திருக்காங்க அடுத்ததா இவங்களுக்கு அங்கு அளிக்கப்படக்கூடிய அடிப்படை வசதிகள் ஐரோப்பிய ஆணையத்தோட உத்தரவின்படி Temporary Protection Directive அப்படின்னு ஒன்று வழங்கப்படுது அதாவது தற்காலிக பாதுகாப்பு உத்தரவு உத்தரவு இந்த இவங்களுக்கான அடிப்படை தேவைகளை வழங்குறதுக்கான ஒரு லீகல் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சட்டப்பூர்வமா அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் இது வந்து முதல்ல தான் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அடுத்ததா

கோடிக்கணக்கான மக்கள் காயமடைந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க ஆனா யுக்ரைன் ரொம்பவே பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறதன் காரணமா போர் முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த நாட்டுல வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் தொகை தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்குன்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிடம் செய்தி தொகுப்பாக பார்க்கலாம்